இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் சிக்ஸ் லெசன் ஃபோர்டீன் லெசனோட பேர் லோக் கீத் அதாவது நாட்டுப்புற பாட்டு இங்கிலீஷில் ஃபோக் சாங் அப்படின்னு சொல்லுவாங்க கிராமங்களிலும் சாதாரண மக்கள் மத்தியிலும் பாடப்படுற பாட்டு தான் ஃபோக் சாங் ஃபோக் சாங் அப்படிங்கிறது எல்லா விதமான மக்களுக்கும் ரொம்ப ஈஸியாக புரிகிற விதத்தில் வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப எளிமையாக இருக்கும் நம்ம கண்ட்ரியில் எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் இந்த ஃபோக் சாங் அப்படின்றது இருக்குது மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமாகவும் எல்லா அக்கேஷன்லேயும் ஃபேமிலி ஃபங்க்ஷன்லேயும் பாடக்கூடிய ஒரு விஷயமாகவும் இந்த ஃபோக் சாங் இருக்குது இந்த ஃபோக் சாங்ஸ் பற்றி தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம் லோக் கீத் அப்படினி லோச் தாஸ்கி அவர் லோகப் பிரியத்தாமே சாஸ்திரிய சங்கீத்ஸே பின்னக லோக் கீத் அப்படின்ற இந்த நாட்டுப்புற பாட்டு அதனுடைய லோச் லோச் அப்படின்னா ஃப்ளெக்சிபிலிட்டி எல்லாரும் பாடக்கூடிய வகையில் இருக்கிறது தாஸ்கி ஃப்ரெஷ்னஸ் லோகப் பிரியத்தா அப்படின்னா பாப்புலாரிட்டி இது எல்லாத்துலேயுமே அது வந்து சாஸ்திரிய சங்கீத்ஸே பின்னக சாஸ்திரிய சங்கீத் அப்படின்னா கிளாசிக்கல் மியூசிக் பாரம்பரிய இசை அந்த பாரம்பரிய இருந்து இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது இந்த காரணத்தினால் லோக் கீத் சீதே ஜன்தா கே சங்கீத் ஹே அதே மாதிரி லோக் கீத் அப்படின்றது வந்து டைரெக்டாக பீப்புளுடைய ஒரு மியூசிக் அது கர்காவ் அவர் நகர் கி ஜன்தா கே கீத் ஹே ஏ வீடுகளிலும் கிராமங்களிலும் நகரங்களிலும் இருக்க மக்கள் பாடக்கூடிய ஒரு பாட்டு தான் இது சாதனா கி ஜரூரத் நஹி ஹோத்தி சாதனா அப்படின்னா ப்ராக்டிஸ் இந்த ஃபோக் சாங்ஸ் பாடுறதுக்கு பெரிய ப்ராக்டிஸ் ஒன்றும் தேவைப்படாது அதாவது இப்போ கிளாசிக்கல் மியூசிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த விஷயத்தை பற்றி படித்து அதை ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் பாட முடியும் ஆனால் ஃபோக் சாங்ன்றது அப்படி கிடையாது தியோகாரம் ஒரு விஷேஷ் அவசரம் பர் ஏ காத்தேஹ தியோகாரம் அப்படின்னா ஃபெஸ்டிவல்ஸ் ஸோ ஃபெஸ்டிவல்ஸ்லயும் ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்லையும் இந்த பாட்டை வந்து மக்கள் பாடுறாங்க சதா சே ஏ ஜே ரஹேஹேர் இன்கே ரச்னேவாலே பி அதிக்தர் காவ் கே லோகி ஹே சதாசே ஏஹே ஹே ஸோ எப்பயுமே இந்த பாடல் வந்து பாடப்படுது அதே மாதிரி இதில் ரச்சினேவாலே அப்படின்னா கம்போஸ் பண்ணுறது இந்த பாட்டை தயாரிக்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிக்தர் காவ் கே லோகி ஹ ரொம்ப அதிகமாக பார்த்தீங்கன்னா காவ் வில்லேஜில் இருக்க மக்கள் தான் இந்த பாட்டை கம்போஸ் பண்ணுறவங்களாகவும் இருப்பாங்க விஷேஷ் பாகு லீயாக அதே மாதிரி பெண்களும் கூட இந்த பாடுகள் இப்போ அந்த பாட்டை வந்து கம்போஸ் பண்ணுறாங்க அந்த ஃபோக் சாங்கன்றது பெண்களும் ஈஸியாக கம்போஸ் பண்ணுற வகையில் இருக்குது ஏ கீத் பாஜோ கி மதத்தே பினாகி யா சாதாரண டோலக் ஹான்ச் கர்த்தால் பாசுரி ஆதிக்கு மதத் சே காயேஜாத்தே இந்த பாடல்களுக்கு பாஜோங்கி மதத் கேபின்னா பாஜோ அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோடைய உதவி இல்லாமையே சாதாரண டோலக் அதாவது மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லாமையும் பாட முடியும் அதே மாதிரி சாதாரணமாக கிடைக்கிற அந்த டோலக் ட்ரம்ஸ் இருக்குது சான்ஸ் அப்படின்னா ஜால்ரா அப்படின்னு சொல்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு கர்த்தால் அப்படின்னா கை கிளாப்பிங் மூலமாக பாசூரி அப்படின்னா ஃப்ளூட்டு பாசூரி புல்லாங்குழல் இதனுடைய உதவியால் கூட பாட முடியும் அதாவது ஒரு சாதாரண இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு கூட இந்த பாடல்களை பாட முடியும் एक समय था जब शास्त्रीय संगीत के सामने इनको हे ही समझा जाता था ஒரு காலம் இருந்தது அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த சாஸ்திரிய சங்கீத் அந்த பாரம்பரிய இசை கிளாசிக்கல் மியூசிக் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அதற்கு முன்னாடி இந்த ஃபோக் சாங்கை வந்து கொஞ்சம் ஹே சம்ஜா ஜாத்தா தா அப்படின்னா கொஞ்சம் இன்ஃபீரியராக கொஞ்சம் குறைவாக கருதப்பட்ட காலமும் இருந்தது அபி ஹால் தக் இன் கி படி உபேக்ஷா கி ஜாதி தி ஸோ அந்த சமயங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோக் மியூசிக்கை வந்து உபேக்ஷா அப்படின்னா இக்னோர் பண்ணாங்க மக்கள் நிறைய பேர் இதை வந்து கொஞ்சம் இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணுற காலம் இருந்தது பர் இதர் சாதாரண की ओर जो लोगों की नजर फिरी है तो साहित्य और कला के क्षेत्र में भी परिवर्तन हुआ है ஆனால் எப்போ சாதாரண ஜனதாக்கு சாதாரண மக்கள் மீது வந்து மற்ற மக்களின் பார்வையானது பட்டதோ நசர்ஃபிரீஹை அப்போ வந்து சாகித்ய அவர் கலாக்கே கஷேத்ரம் அதாவது லிட்ரேச்சர்லேயும் ஆர்ட்லேயும் அந்த ஏரியாவில் அந்த கஷேத்திர அந்த ஏரியாவில் வந்து ஒரு பரிவர்த்தனாக ஒரு சேஞ்ச் வந்தது அநேக் லோகோனே விவித் கே லோக சாகித்ய அவர் லோக் சங்கிரக பர் கமர் பாந்தி ஹை அவர் இஸ் பிரகார்க்கே அநேக் சங்கிரக அபு தக்க பிரகாஷித் பி ஹோயே ஹை இப்போ லிட்ரேச்சர்லையும் ஆர்ட்லையும் அதாவது இலக்கியத்துலேயும் கலையிலையும் மக்களோட பார்வைப்பட்டுச்சோ அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா விவித் போலியும் அப்படின்னா வேரியஸ் டைலக்ட்ஸு விதவிதமான மொழிகளில் லோக சாகித்யம் அதாவது மக்களினுடைய லிட்ரேச்சர் லோக கீதம் மக்களினுடைய பாடல்கள் அப்படின்ற மாதிரி ஒரு சங்கரக சங்கரகனா கலெக்ஷன் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து கமர் பாந்தீக அதாவது தயாரிக்கப்பட்டது அதுவும் இல்லாமல் இஸ் பிரகார்க்கே அநேக சங்கரக அபு தக்கு பிரகாஷித் பி ஹோகை இந்த மாதிரியான நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் இப்போ வரைக்கும் பப்ளிக்காக தான் செய்யுது அதாவது நாட்டுப்புற இலக்கியமும் நாட்டுப்புற கலைகளும் மக்கள் மத்தியில் அந்த கலெக்ஷன்ஸ் நிறைய பப்ளிஷ் ஆகப்படுது லோகு கீத்தோங்கே கை பிரகார்ஹே இன்கா ஏக்கு பிரகார்த்தோ படாகி ஓஜஸ்வி அவர் சஜீவ ஸோ லோக்கீத் இந்த ஃபோக் சாங்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது அதில் ஒரு டைப் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படாகி ஓஜஸ்வி ஓஜஸ்வின்னா ரொம்ப பவர்ஃபுல்லானது அதில் ஒரு டைப் எப்படி இருக்கும்னா ரொம்பவும் பவர்ஃபுல்லாகவும் இருக்கும் அதே மாதிரி சஜீவ் ரொம்ப அலைவாக இருக்கும் அந்த பாடல்கள் வந்து ரொம்ப உயிரோட்டம் இருக்கிறதா இருக்கும் இஸ் தேஷ்கே ஆதிவாசியோங்க சங்கீத் ஹே ஸோ அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேசத்தினுடைய ஆதிவாசிகள் அதாவது

जिनमें आज भी जीवन नियमों की झगड़ में बंध ना सका और हृद्वंद्व लहराता है இந்த ஆதிவாசிகள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீவன் நியமோகே ஜகடுமே பந்து நாசக்கா அதாவது நம்மளுக்கு இருக்கிற மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இல்லாமல் சிட்டி லைஃப்லேருந்து கட் ஆஃப் ஆகி இருக்கிற மாதிரி ஒரு லைஃபு அதே மாதிரி நிர்துவந்துவ லெஹரா தகன அன்கன்வென்ஷனலாக அவங்க அவங்களுக்கான ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டு வாழ்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை இன்கே கீத் அவர் நாச் அதிக்தர் சாத் சாத் அவர் படே படே தலோமே காயே அவர் நாச்சே ஜாத்தேஹ ஸோ இவர்களோட பாடல்கள் இல்லைனா நாட்டியம் டான்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் साथ-साथ साथ साहे ओं सैर बड़े बड़े दलों परियूपा सर्दा पावं इलेना डेंसवा नाचे जाते हैं बीस बीस तीस तीस आदिवासियों और के दल एक साथ या एक दूसरे के जवाब में गाते हैं। दिशाएं गूंज उड़ती है இஸ் தீஸ் அதாவது இருபது இருபதா இல்லைனா முப்பது முப்பது ஆதிவாசிகள் ஆத்மியம் அதுனால் பீப்புள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து இல்லைனா அவுரத்தேம் பெண்கள் எல்லாமே ஒரு குரூப்பாக சேர்ந்து ஒருத்தருக்கு இன்னொருத்தர் ஒரு குரூப்புக்கு இன்னொரு குரூப் வந்து மே காத்தேகை இவங்க கேள்வி கேட்குற மாதிரியும் அதுக்கு அவங்க பதில் சொல்கிற மாதிரியும் அவங்க வந்து அவங்களுடைய பாடல்கள் அமைஞ்சிருக்கும் அந்த பாடல்கள் எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா திசாயே கூஞ்சு உடுத்தீகம் அவங்க இருக்கிற அந்த திசைகள் எல்லாமே கூஞ்ச் அப்படின்னா எக்கோ அடிக்கிற மாதிரி அவங்க ரொம்ப சந்தோஷமாக அந்த பாடல்களை பாடிட்டு இருப்பாங்க ஆ சாஸ்திரிய ஹோனேக்கே காரன் உண்மை அப்னியேக்கு சமான் பூமிஹ ஆ சாஸ்திரி அப்படின்னா அன்கிளாசிக்கல் அவங்களது கிளாசிக்கல் மியூசிக் இல்லையா ஆ சாஸ்திரிய ஹோனேக்கே காரன் அந்த அன்கன்வென்ஷனலாக அவங்க இருக்கிறதுனால அவங்களுடைய அந்த பாடல்களில் ஒரு சமான் பூமிஹ ஒரு சிமிலாரிட்டி இருக்கும் ஒரு காமன் பேக்ரவுண்ட் அவங்களோட பாடல்கள்ல இருக்கும் கட்வால் கினோர் கங்கடா ஆதிக்கே அப்னே கீத் அவர் உன்ஹே கானே கே அப்னே விதியாக ஸோ கட்வால் கினோர் கங்கடா இந்த மாதிரி பாடல்களில் அவங்களுக்கு அந்த பாடல்களுக்கு அவங்களுக்கு தனி

ஜன்தா சேக ஸோ அதனுடைய சம்பந்தம் தேஹாத் கி ஜன்தா கிராம மக்கள் கூட சம்பந்தப்படுத்தி தான் அந்த பாடல்களும் இருக்கும் படி ஜான் ஹோத்திஹ இன்மே அதே மாதிரி அந்த பாடல்களுக்கு ரொம்ப உயிரோட்டமாகவும் இருக்குது சைத்தா கஜ்ரி பாரக் மாசா சாவன் ஆதி பிர்ஜாபூர் பனாரஸ் அவர் உத்திரப்பிரதேஷ்கே பூர்வி அவர் பீகார்கே பஷிமி பஷிமி ஜில்லமே காய ஜாத்தே मिर्जापूर बनारस पूर्वी ईस्टर्न सईट्स आफ प्रदेश, प्रदेश बीहार के पश्चिमी जिलों वस्टर्न सईट्स आफ् बीहार इं सैड पाड़ पाड़ पे अपनी पाती चईता खजरी भारक माजा सावन बाहूल और भदियाली बंगाल के लोक गीत अभी बंगाल देशकूड बाहुल और बदली पंजाब में माहिया आदि इसी प्रकार के हैं। सो पंजाब ला पाड़ा कुड़े पाड़ल गले ना अभी ना माहिया अभी इन्द्र पेर कौन रहते हीर रांझा रोहनी महिवाल संबंधी गीत पंजाबी में और ढोला मारू आदि के गीत राजस्थानी में भड़े छाव से गाए जाते हैं ரோஹி மஹிவால் அப்படின்ற அந்த பாடல்கள் வந்து பஞ்சாபி மொழியிலும் டோலா மாரு அப்படின்ற அந்த பாடல்கள் வந்து ராஜஸ்தானி மொழிகளிலும் ரொம் படை ரோம் ரொம்ப சென்ட்ரெஸ்டா பாடக்கூடிய பாடல்களாகும் பாடல்கள் ஆகும் இன் தேதி கீதோக்கோரி கல்பனா கோ இத்த ம நேக்கீதோ விஷய ரோஜமரக்குவன் ஜிசே சீதே மர்ம கோூ இன் தேஹாத்தி கீதம் அதாவது இந்த மாதிரி கிராமங்களில் பாடப்படுற பாடல்கள் வந்து கல்பனாக்கோ கல்பனா கோத்னா தேதேக்கர் அதாவது இமேஜினேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம அந்த ரச்சியதாக இருக்காங்களோ த கம்போசர் ஆஃப் தி சாங் அவங்க இமேஜினேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தராம ரோஸ் மர்ராக்கே தேவன் சிலேத்தேக அதாவது டெய்லி ரொட்டீன் நம்ம வீடுகளில் நடக்கிற டெய்லி விஷயத்தை பற்றின இம்பார்ட்டன்ஸை அவங்களோட பாட்டில் காட்டுறாங்க ஜிஸ் சேவை சீதே மர்முகோ சூலே தேக அதை அதனால தான் அதை நேராக வந்து நம்முடைய ஹார்ட்டை டச் பண்ற விதமா இருக்கு உன்கே ராகுபி சாதாரணத்தக பீலு சாரங்க துர்கா சாவன் சோரட் ஆதீக அந்த பாடல்களுடைய ராகம் வந்து சாதாரண ராகமான பீலு சாரங்கு துர்கா சாவன் சோரோட் அப்படின்ற பேருடையது கெஹர்வா பிர்ஹா தோபியா ஆதி தேகாத்மே பகுத் காய ஜாத்தேகே அவர் படி பீடு ஆக்கர்ஷிக் கர்த்தேக கெஹர்வா பிர்ஹா தோபியா அப்படின்ற மெத்தட்ஸ் ஆஃப் சிங்கிங் ஸோ இந்த மாதிரி பாடல்கள் வந்து தேஹாத்துமே வில்லேஜில் வந்து நிறைய பாடப்படுது அதே மாதிரி பகு படி பீட் பீட் அப்படின்னா க்ரௌடுன்னு அர்த்தம் இந்த பாடல்களை கேட்குறதுக்கு ரொம்ப கூட்டமாக வந்து ஆக்கர்ஷிக்கிறதனா அட்ராக்ட் பண்ணுது மக்களை வந்து பெரும்பாலும் அட்ராக்ட் பண்ணுற விதமாக இந்த பாடல்கள் இருக்குது இன்கி பாஷா கே சம்பந்தமே கஹா ஜா சுகா ஹே கி ये सभी लोकगीत गाँवों और इलाकों को भोलिया में गाए जाते हैं इसी कारण ये बड़े आहलादकर और आनंददायक होते हैं கி பாஷாக்கே சம்பந்த் அதாவது இந்த பாடல்களுடைய லாங்குவேஜை பார்க்கும்போது ஹஹா ஜா சுகா ஹே என்ன சொல்றாங்க அப்படின்னா சபி லோக் கீத் காவோம் ஒரு இலாக்கும் கி போலியும் அதாவது காவும் கிராமத்தில் இல்லை குறிப்பிட்ட ஏரியாவில் பேசப்படுற அந்த லாங்குவேஜை டயலாக்ட்ன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த லாங்குவேஜ் தான் இந்த பாடல்களில் யூஸ் பண்ணுறாங்க அதனால இசிகாரன் ஏபடே ஆஹ்லாத்கார் அவர் ஆனந்த தாயக் ஹோத்தேக அப்படின்னா வந்து ஜாய் ஃபுல்லாக ரொம்ப அட்ராக்டிவாக ஜாய் இருக்குது அதே மாதிரி ஆனந்த அப்படின்னா और हैप्पीनेस कुड़क कुड़। दो मनस हैप्पीनेस कुड़क कुड़। दो राग तो इन गीतों के आकर्षक होते ही है इनकी समझ समझी जा सकते वाले भाषा भी इनकी सफलता का कारण है அந்த பாடல்களுடைய ராகம் வந்து இதுக்கு ஆகர்ஷக் ஓத்தேகி அது அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்றது உண்மைதான் ஆனால் அந்த பாடல்களுடைய லாங்குவேஜ் வந்து சமஜி ஜாசக்னேவாலி எல்லோருக்கும் புரியக்கூடிய வகையில் இருக்கிறதுனால தான் இந்த பாடல்கள் வந்து சஃபல்தாக்கா காரண காரணங்க இந்த பாடல்களினுடைய சக்ஸஸுக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க भोजपुरी में खरीब तीस चालीस वर्षों से विदेशिया का प्रचार हुआ है गाने वालों के अनेक समूह इन्हें गाते हुए देहात में फिरते हैं भोजपुरी अब डिस्ट्रिक्ट ले खरीब तीस चालीस वर्षों खरीबना कट तक नियरली मुपद नापु वर्ष बिदेसिया अब फोक गीत पाड़पड़ விதேசியா அப்படின்றது இட்ஸ் அ டைப் ஆஃப் ஃபோக் சாங் கானே வாலோ அதாவது இந்த பாடல்களை பாடுறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சமூக இன்ஹே காத்தே ஹுயே தேஹாத்துமே ஃபிர்த்தேக ஸோ இந்த பாடல்களை பாடிட்டு அந்த சமூகம் அந்த குறிப்பிட்ட பேர் அந்த பாடல்களை பாடுறாங்க இல்லையா அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த பாட்டை பாடிக்கிட்டே வில்லேஜில் ரோமரவுண்ட் வில்லேஜ் சுற்றி சுற்றி வந்துட்ருப்பாங்க உதர்கே ஜில் விசேஷ்கர் பீகார்மே விதேசியாசை படுக்கர் தூசரே கானே லோகப்பிரிய நகிஹ பீகார் ஸ்டேட்டில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்ஸ் கிட்டத்தட்ட பார்க்கும்போது இந்த விதேசியா அப்படின்ற அந்த ஃபோக் சாங்கை தவிர வேறு ஃபோக் சாங் வந்து லோகப் பிரிய நகிகை இதை தவிர மற்ற எதுவும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்காது இதுதான் அங்கே ரொம்ப பாப்புலரானது இன் கீத்தோமே அதிகர் ரசிக் பிரியோ அவர் கி பாத் ரகத்திஹே பர்தேஷி பிரேமி கி அவுர் இன்சே கருணா அவுர் விரகு காசு பர்சாத்தாஹே இந்த பாடல்களில் அதிகமாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரசிக்க பிரியோ அவர் பிரியாவும் அப்படின்னா லவ் சப்ஜெக்ட்ஸ் தான் நிறையா இருக்கும் ஸோ அந்த லவ்வர்ஸ்க்கான அந்த விஷயங்களை பற்றி பேசியிருப்பாங்க பரதேசி பிரேமி அப்படின்னா வந்து வெளிநாடுகளில் வாழ்கிறவங்களுடைய அன்பு இன்சே கருணா அவர் விறகு அதாவது அதோடைய கருணா அந்த ஒரு அஃபெக்ஷன் அதுக்கப்புறம் விறகு அப்படின்னா செப்பரேஷன் ஆஃப் லவ்வர்ஸ் இதனுடைய தான் இந்த பாடல்களில் பரஸ்தாக அப்படின்னா பெரும்பாலும் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் झंगल की झादियों आदि के भी धल गीत होते हैं जो अधिकतर बिरहा आधी में गाए जाते हैं सो जंगल ஃபாரஸ்ட்டில் வாழ்கிற அந்த பீப்புளில் கூட தல்கீத் ஹோத்தேக அதாவது குரூப்பாக சிங் பண்ணுற அந்த ஒரு பழக்கம் இருக்கும் அது பெரும்பாலும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருஹா பெருஹா அப்படின்னா கொஸ்டின் அண்ட் ஆன்சர் டைப்பில் இருக்கும் ஆதையுமே காயேஜாத்தேகை புருஷ் ஏக் ஓர் அவர் ஸ்திரீயும் தூசரே ஓர் ஏக் தூஸ்ரேக்கே ஜவாப்கே ரூப்மே தல் பாந்துக்கர் காத்தேகை அவர் திசாவும் கூஜா தேத்தேக ஸோ அதே மாதிரி தான் ஜென்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் அது மாதிரி ஃபீமேல் லேடிஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆன்சர் சொல்லிக்கிற மாதிரி இருந்து பாடுவாங்க இந்த மாதிரி பாடல்களை கேட்கும்போது திஷாயே ஸோ அதை சுற்றி இருக்க டைரக்ஷன்ஸ் எல்லாமே கூஜா அப்படின்னா ஏகோ அடிக்கிற மாதிரி இருக்கும் பர் இதர் குச்ச்கால் சே இஸ் கே தலி கா ஹராஸ் ஹோவாக ஜங்கலில் இந்த மாதிரி பிர்ஹா ரூப்பில் வந்து பாடப்படுற பாடலானது கால் கொஞ்சம் காலமாகவே இந்த தலி குரு காயன் அப்படின்னா குரூப்பாக சேர்ந்து பாடுற அந்த பாடல்கள் அந்த மாதிரி ஒரு டைப் வந்து ஹராஸ் ஹுவாக அப்படின்னா டெஸ்ட்ராய் ஆகிடுச்சு இப்போ அந்த மாதிரி குரூப்பாக பாடுற அந்த பழக்கம் வந்து இல்லாமல் போயிட்ருக்கு एक दूसरे प्रकार के बड़े लोकप्रिय गाने आल्हा के हैं अधिकतर ये भुंदेल घंडी में गाए जाते हैं आरंभ तो इसका छंदेल राजाओं के राजकवि झगनिक से माना जाता है इसने आल्हा उधल की वीरता का अपने महाकाव्य में बखान किया पर निश्चय ही उसके छंद को लेकर झनभोली में उसके विषय के दूसरे देहादी कवियों ने भी समय समय पर अपने गीतों में उतारा और ये गीत हमारे गाँवों में आज भी बहुत प्रेम से गाए जाते हैं

ஜக்னிக் அப்படின்றவர் தான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு சே மானா ஜாத்தா ஹே ஜிஸ்னே ஸோ அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஹா ஊதல் கி வீர்தா ஸோ ஆல்ஹா அப்படின்ற ராஜாவனுடைய வீரத்தை பற்றி ஒரு மகா காவிய வந்து எழுதியிருக்காரு ஒரு பெரிய காவியம் எழுதியிருக்காரு பர் நிஷி உஸ்கே சந்த் ஸோ அந்த சந்தம் அவர் எந்த விதமாக எழுதியிருக்காரோ அந்த சந்தத்தை வந்து எடுத்துக்கிட்டு அதோட தீமை எடுத்துக்கிட்டு தேகாதி கவியோ அதாவது வில்லேஜில் இருக்க அந்த கவிதை எழுதுற அந்த கம்போசர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா சமை பர் அப்னே கீதோமே உத்தரா ஸோ இந்த மாதிரி ராஜாவோட வீரத்தை பற்றி பேசுகிறத வந்து அப்பப்போ அவங்களுடைய வில்லேஜ் சாங்ஸ்லயும் அவங்க சேர்த்துக்கிட்டாங்க அவர் ஏ கீதோ ஹம் கவமே ஆஜ்பி பகுத் பிரேம் சே

நட் ரசியோ பர் கேல் கர்த்தே ஹுயே காத்தேஹ இந்த மாதிரி கிராமங்களில் சுற்றி சுற்றி பாடப்படுற அந்த பாட்டு எந்த எல்லை வரைக்கும் போயிருக்கு அப்படின்னு பாருங்க சீமா பர் ஸோ அந்த எல்லை வரைக்கும் எந்த எல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நட் ரசியோ பர் கேல் கர்த்தே ஹுயே அதாவது கயிறுகளில் விளையாட்டு காமிச்சுக்கிட்டே இல்லையா ஸோ அந்த மாதிரி எல்லை வரைக்கும் அது போயிருக்கு கயிறுகளில் விளையாட்டு காட்டி அதாவது மக்களை வந்து ஈர்க்கிறாங்களே அவங்களும் இந்த பாடல்களை பாடுறாங்க அதிக்தர் ஏ கத்திய பத்யாத்மக் ஹே அவுர் இன்கே அப்னே போல் ஹே ஸோ பெரும்பாலும் இந்த பாடல்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்திய பத்யாத்மக் அப்படின்னா போய்டிக் ஃபார்மேஷனில் இருக்கும் ஒரு கவிதை மாதிரி இருக்கும் அவர் இன்கே அப்னே போல் ஹெ அது மட்டும் இல்லாமல் அந்த பாடல்களுக்கு என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க அனந்த சங்கியா அப்னே தேஷ்மே ஸ்ரீயோங் கி ஸ்ரீயோங்கே கீதோங்கி ஹே அனந்த் சங்கியா அப்படின்னா இன்ஃபைனைட் நம்பர்ஸ் எண்ணில் அடங்காத பாடல்கள் யாருடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுடையதாக தான் இருக்கும் ஸ்ரீயோ கே கீதோ கீ ஹே தோ ஏ கீத் பி லோக் கீத் ஹீ பர் அதிக்தர் இன் ஹே அவுரத்தே ஹீ கீஹ ஹே தோ ஏ கீதா ஸோ இந்த பாடல்கள் வந்து ஃபோக் சாங்ஸ் தான் ஆனால் அதிகமாக இந்த ஃபோக் சாங்ஸை பெண்கள் தான் பாடியிருப்பாங்க இன் ஹே பி அதிக்தர் வகீக ஸோ இந்த பாடல்களை கம்போஸ் பண்ணவங்க அதாவது எழுதி பாடுறவங்களும் பெண்களாக தான் இருப்பாங்க அதிக்தர் வகீகை அப்படின்னா பெரும்பாலும் பெண்களாக தான் இருப்பாங்க வைசே மர்து ரச்சினைவாலோ யா கானே வாழோ கே கமி நகிஹ பர் இன் கீத்தோங்கா சம்பந்த விசேஷ்தக ஸ்திரீயாசே ஹ வயசே மர்து ரச்சினைவாலோ அதாவது ஜென்ஸ் அதாவது மேல் பாடக்கூடியவர்கள் வந்து கமி நகிஹ அவங்க குறைவு கிடையாது ஆனால் பெரும்பாலும் இந்த பாடல்கள் விசேஷ்தக அதாவது பெரும்பாலும் பெண்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இஸ் திருஷ்டிசே பாரத் இஸ் திசா சபி தேசோசே பின்னஹ ஸோ இந்த விதமாக பார்க்கும் போது பெண்கள் அதிகம் பாடல்களை பா ஆடி இருக்காங்க எழுதியிருக்காங்க அப்படின்னு அந்த ஒரு திருஷ்டியில் அந்த விஷயங்களில் நம்ம பார்க்கும்போது பாரத தேசம் நம்மளுடைய இந்த பாரத தேசம் மற்ற கண்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது பின்னஹ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சன்சார் கே அந்நிய தேசோமே ஸ்திரியோக்கே அப்பினே கீத் மர்தோ யா ஜன் கீதோசே அலகு அவர் பின்ன நகி ஹ மிலே ஜுலேஹி ஹ ஏன் நம்மளோட கண்ட்ரியை தனித்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா சன்சார்க்கே அந்நிய தேசமுமே இந்த நம்ம நம்மளோட வேர்ல்டில் மற்ற கண்ட்ரியை கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மர்தோயா ஜன்கீதோஸே அழகு அதாவது மேல் கம்போசர்ஸ் இல்லை மற்ற பீப்புளை கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்திரீயோடைய ஆடல்கள் நிறையா இருக்கிறதுனால பின்னஹ அதாவது இவங்களது வந்து டிஃப்ரெண்ட்டாக நிறையா இருக்குது மிலே ஜுலேஹிஹ மிலே ஜுலே மீன்ஸ் எல்லாமே ஒரு டோட்டலாக தான் இருக்கும் ஸ்திரீயோ அப்படின்னு பார்க்கும்போது தனியாக தெரிகிறது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க त्योहारों पर नदियों में नहाते समय के नहाने जाते हुए राह के विवाह के मटकोट कोट झौनार ज़ौन, के संबंधियों के लिए प्रेमयुक्त के जन्म आदि सभी अवसरों के अलग अलग गीत है जो स्त्रियां गाती हैं இப்போல்லாம் பெண்கள் பாடல்கள் பாடுறாங்க அப்படின்னு பாருங்கள் தியோகாரோ பரு தியோகாரோனால் ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கும்போது அதே மாதிரி நதியோமே நகாத்தே சமைக்கே அதாவது நதி ரிவர்ஸில் வந்து குளிச்சுட்டு இருக்கும்போது நகானே ஜாத்தே ஹுயே ராகுக்கே குளிக்க போகிற அந்த வழியிலையும் விவாகுக்கே கல்யாணம் கல்யாண மட் மட்கோட் அப்படின்னா மேரேஜ் ரிச்சுவல்ஸ் தான் ஸோ அந்த சமயத்தில் ஜவுனார் அப்படின்னா விருந்து வைக்கிறாங்களே அந்த சமயத்தில் சம்பந்தியோங்கேலேயே பிரம்யுக்த் காலிக்கே அதாவது சம்பந்திகள் இருக்க இருக்காங்கள அவங்கள வந்து ஒரு கிண்டல் பண்ணுற விதமாகவும் ஜென்ம அதாவது குழந்தைகள் பிறக்கும் போதும் சபி அவசரம் எல்லா அக்கேஷன்ஸ்லேயும் அழகலக் கீத ரொம்ப வந்து டிஃப்ரெண்ட்டான பாடல்கள் நம்மளுக்கு இருக்குது இதை எல்லாமே பெண்கள் தான் பாடுறாங்க இன் அவசரம் பர் குச் ஆஜ் சேஹி நகி படே பிராச்சீன் கால் சேவை காத்தி ரஹத்தீக இந்த மாதிரி அக்கேஷன்ஸில் பெண்கள் பாடுறது அப்படின்றது ஆஜ் சேஹி இப்போ நடக்கிறது கிடையாது பிராச்சீன் கால்சே அதாவது ஏன்ஷியன் டைம்ஸ் ஓல்டன் டேஸ்லேருந்து இந்த விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு அப்போலேருந்து பெண்கள் பாடல்கள் பாடிட்டு தான் இருக்காங்க மகாகவி காளிதாஸ் ஆதி நேபி அப்பனே கிராந்தோமே உன்கே கீதோங்கா ஹவாலா தியாக ஸோ மகாகவி காளிதாஸ் போன்ற பெரிய கவிஞர்களும் அவங்களுடைய புக்கில் இந்த மாதிரி ஒரு ஃபோக் சாங்ஸ் பற்றின விஷயங்களை பற்றி சொல்லியிருக்காங்க ஹவாலா தியாக சோகர் பாணி சேஹ்ரா ஆதி உன்கே அனந்த் கானோ மேசே குச்சர் சோகர் அப்படின்னா சைல்ட்ஸ் பர்த் பானி அப்படின்னா ராம் லீலா சேஹரா அப்படின்னா முஸ்லீம்ஸ் மேரேஜ் பற்றி இது எல்லாமே அவருடைய அனந்த் கானோ அப்படின்னா இன்ஃபைனைட் கொஞ்சம் இருக்கு நிறைய பாடல்களில் இந்த மாதிரி பாடல்களும் ஒரு வகை இருக்கு வைசேத்துவ பாரத் மாசம் புருஷோம் கே சாத் ஸோ இந்த மாதிரி பாரத் மாசம் அதாவது வருடம் முழுவதும் ஆண்கள் எப்படி பாடல்கள் பாடுறாங்களோ அதே மாதிரி பெண்களும் பாடுறாங்க एक विशेष बात यह है कि नारियों के गाने साधारणतः अकेले नहीं गाए जाते धल भांत कर गाए जाते है। सो हैं सो इसलिए विशेष विषय एना अब पाती पाड़क अंदा अकेले नहीं गाए जाते सो तनिम कहते हैं धल भांतककर अदा ग्रूपाद अनेक खंड एक साथ फूटते हैं यद्यपि अधिकतर उनमें मेल नहीं होता फिर भी त्योहारों और शुभ अवसरों पर वे बहुत ही भले लगते हैं ஏக்க கண்ட் கண்ட் அப்படின்னா ஓக்கல் ஸோ எல்லாரும் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பாடும்போது ஃபுடத்தேகை அது பேர்ஸ்ட் அவுட் ஆகுது அதனால் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிக்கதர் உண்மை மேல் நகி ஹோத்தே அது வந்து எல்லாமே சிங்க்காயி ஒரே மாதிரி பாடுறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் தியோகாரம் அவர் சுப் அவசரம் ஒரு ஃபெஸ்டிவல் அப்பவும் ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன் அப்பயும் இந்த மாதிரி ஒரு பாடல்கள் எல்லாரும் சேர்ந்து பாடுறதை கேட்கும்போது பகுத் ஹீ பலே லகுத்திக ரொம்ப நல்லாவே அது இருக்கும் காவோ அவர் நகரோமே காய்காயி ஹோத்திக ஜோ விவாக ஜென்மதிக்கு அவசரம் பர் காணிக்கலேயே புலாலி மாதிரி கிராமங்களில் இப்போ நகரங்களில் கூட பார்த்தீங்கன்னா காயி காயம் இந்த பாடல் பாடுபவர்களும் தனியாக இருக்கிறாங்க பாடுறவங்களை வந்து விவாக ஜென்ம ஆதி ஸோ ஒரு கல்யாணமோ ஒரு குழந்தை பிறந்திருக்கோ அந்த மாதிரி ஒரு அகேஷன்ஸ்ல அவங்கள தனியாக கூப்பிட்டு கூப்பிட்டு கூட அவங்கள பாட வைக்கிறாங்க சபி ருதுவோமே ஸ்திரீயா उल्सित होकर ढल बांधकर गाती हैं सो ऋतुओं அபினா சீசன் சோ எல்லா விதமான காலங்களிலம் தி சீசன்ஸ் இருக்க лия சோ அந்த சீசன்ஸ்ல எல்லாம் பெண்கள் என்ன பண்றாங்க উলசித் அபினா ரொம்ப எக்ஸைட்ட ஆகி グループஸ் ஃபார்ம் பண்ணி அவங்க பாட ஆரம்பிச்சுடுவாங்க पर होली बरसात की खजरी आदि तो उनकी अपनी चीज है जो सुनते ही बनती है மட்டும் இல்லாமல் ஹோலி பண்டிகை காலங்களிலும் பர்சாத் ரெய்னி சீசன்லையும் கஜரி அப்படின்ற சீசன்லையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெண்கள் அதை தங்களுடையதான் நினச்சி அவங்க குரூப் சேர்ந்து பாடுறாங்க அதை கேட்குறதுக்கே ரொம்பவும் நல்லா இருக்கும் ஜோ சுன்தேகி பந்தேக பூரப் கி போலியோமே அதிக்தர் मैथिल कोकिल विद्यापति के गीत गाये जाते हैं। ईस्टर्न गायजाते होंस्टर्न सैट लांगेज पाती रोम अधिक, के अधिक मैथिल कोकिल अब विद्यापति अब पोटोडा ना पाड़ा पर सारे देश केश्मीर से कन्याकुमारी केरल तक और काठियावाड गुजरात राजस्थान से ओडिशा आंद्रा तक अपने, अपने विद्यापति है ஆனால் தேசம் முழுக்க பார்க்கும்போது காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அப்படி நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு பிளேஸ்க்கும் ஒரு ஒரு தனியான வித்யாபதி ஒரு பொயட் இருக்க தான் செய்கிறாங்க ஸ்திரீயா டோலக்கி மதத் செத்தி ஹை உன்கே கானே ஹானைக்கு சாத் நாச்ச காட்டு பெண்கள் பாடும்போது ட்ரம்ஸ் டோலக் வாசிக்கவும் செய்வாங்க அதே மாதிரி adikkar उनके गाने के साथ पेरும்பாலம் அவங்க பாடல்கொட என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா नाचகாபி போட்ட होता है डांस ஆடவும் செய்வாங்க গুজরাট கா एक प्रकार का धली गायन गरबा है जिसे विशेष विधि से घेरे में घूम-घूमकर औरतें गाती हैं सो गुजरात स्टेट लेकर एक பகையான தலி காயன் வந்து கர்பா அப்படின்றது ஸோ அதுல என்ன ஒரு ரூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரேமே அப்படின்னா பெண்கள் எல்லாரும் சுத்தி நின்னுக்கிட்டு பூம் கூம்கர் அவுரத்தேங்க சுத்தி சுத்தி பெண்கள் வந்து பாடுவாங்க லக்கடியாம்பி பஜாத்தி ஜாத்திஹ ஜோ பாஜே காம் கர்த்தி அந்த மாதிரி பெண்கள் சுற்றி சுற்றி பாடும்போது லக்கடியாக அதாவது உடன் ஸ்டிக்ஸ் இருக்குதுல்ல கோலாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதை கூட அவங்க வந்து பஜாத்தி ஜாத்திகை கோலாட்டம் பண்ணி அந்த டான்ஸ் ஆடிக்கொண்டே அவங்க பாடுறாங்க பாஜே காம்கார்த்திக அந்த கோலானது அந்த டைமில் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோட வேலையை அது செய்யுது இஸ்மே நாச் கான் சாத்து செல்தேக ஸோ இந்த கர்பா டான்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாடவும் செய்வாங்க அது கூடவே டான்ஸும் இருக்கும் எகு நாச் நாஹ ஸோ உண்மையில் பார்க்க போனால் கர்பா அப்படின்றது டான்ஸ் டைப்பு தான் ஆனால் அது கூட பாடலும் பாடுறாங்க சபீ பிராந்தோமே எகு லோகப் பிரிய ஹோச்சலாக நிறைய ஸ்டேட்ஸில் இல்லை இடத்துல அப்படின்னு பார்க்கும்போது இது இப்போ ரொம்ப பாப்புலர் ஆகிட்டே வருது இசி பிரக்கார் ஹோலி கே அவசர்பர் மே ரசியா செல்தே ஜிசே தல் கே தல் லோகே ஹ்ரீயா விசேஷ்தௌர்பர் இசி பிரக்கார் ஹோலி கே அவசர் அதாவது இந்த கர்பா டான்ஸ் இருக்குல்லே அதே மாதிரி சிமிலராக ஹோலியோடைய அந்த அக்கேஷனில் பார்த்தீங்கன்னா பிரஜ்ஜு ரசியா சல்தாக ஸோ பிரஜ் அப்படின்றது ஒரு பிளேஸு அந்த இடத்துல ரசியா அப்படின்னா வந்து இட்ஸ் டைப் ஆஃப் ஃபோக் சாங் ஸோ அதை வந்து அந்த இடத்துல பாடுறாங்க அதில் ஜிஸே தல் கே தல் லோகு காத்தேக ஸோ இதுலேயும் குரூப் குரூப்பாக அதுவும் முக்கியமாக பெண்கள் ஸ்த்ரீயாக விஷேஷ் தோர்பர் முக்கியமாக பெண்கள் குரூப் குரூப்பாக இருந்து அந்த ஃபோக் சாங்ஸ் அந்த இடத்துல பாடுறாங்க காவ் கே கீதோக்கே வாஸ்தவமே அனந்த் பிரகாரை இந்த ஃபோக் சாங் ஆனது உண்மையில் பார்க்க போனோம்னா அனந்த் பிரகார்கை அப்படின்னா நிறைய விதமான ஃபோக் சாங்ஸ் இருக்குது ஜீவன் ஜஹா இட்லா இட்லாக்கர் லஹராத்தா ஹே வம் பலா ஆனந்த்கே ஸ்ரோதா கீ கமிசி ஹை ஸோ நம்மளுடைய வாழ்க்கை எப்போல்லாம் வந்து இட்லா இட்லாக்கர் அப்படின்னா வந்து கொஞ்சம் கஷ்டத்தில் வந்து போயிட்டுருக்கோம் அப்போ வந்து பலா ஆனந்துக்கே ஸ்ரோத்தோம் ஸ்ரோத்தோம் அப்படின்னா ஒரு சோர்ஸ் சந்தோஷம் தரக்கூடிய சில விஷயங்கள் வந்து கண்டிப்பாக கம்மி ஹோ சக்திகள் கண்டிப்பாக கம்மியாக இருக்குது உதாம் ஜீவன் கேஹி ஹி வஹா கே ஆனந்த் சங்கியா கானே பிரதீக ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்க சமயத்தில் நம்மளுக்கு சந்தோஷம் தரத்துக்காகவே உதாம் அப்படின்னா ஒரு ஆக்டிவ்னஸ் ஒரு எனர்ஜி தரத்துக்காகவே தான் இங்கே அனந்த் சங்கியாயக் அப்படின்னா இன்ஃபைனட் நம்பர்ஸ் ஆஃப் பாடல்கள் வந்து நம்மளுக்காகவே படைக்கப்பட்டிருக்கு அந்த பாடல்களை கேட்கும் போது வாழ்க்கை கண்டிப்பாக திரும்பவும் உற்சாகமாக ஆகும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை சில்ட்ரன் இந்த லெசனில் ஃபோக் சாங்ஸ் பற்றியும் அந்த இம்பார்ட்டன்ஸ் பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த லெசனை நமக்கு எழுதியிருக்கிறவர் பகவத் சரண் உபாத்யாய்ஜி இந்த லெசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதுனால நீங்கள் திரும்பவும் ஒரு தடவை நல்லா படிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த லெசன் இன்னும் நல்லா புரியும் தேங்க் யூ சில்ட்ரன்